கைஸ் வெல்கம் பேக் டு ரோஷ் மோட்டோ வ்ளாக்ஸ். நான் தான் உங்க ரோஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம வந்து எங்க போயிட்டு இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, கோயிலிருந்து சென்னை கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா வந்து நம்ம கூட இன்னைக்கு யார் யாரெல்லாம் வராங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம ட்ரைம் டிராவல் அருண் குரூ, அதுக்கப்புறம் விஜே ஸ்டீஃபன் குரூ, அதுக்கப்புறம் அவங்க கூட வந்து பிரவீன் குரூ, இவங்க மூணு பேரும் வந்து ஆக்சுவலா வந்து பாண்டிச்சேரி வந்திருந்தாங்க. அதுமாரி வந்து ரிட்டர்ன் எப்போ போய் சென்னை கிளம்புறீங்கன்னு கேட்கும்போது, இன்னைக்கு காலையில விடிய காலையில் நாங்கள் வந்து 4 o'clock கிளம்புறோம்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நானும் இப்போ சென்னைக்கு தானே கிளம்புறேன், சரி வாங்க ப்ரோ எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவங்களும் சரி வாங்க ப்ரோ நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றாவே சென்னை கிளம்பிடலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆக்சுவலாக அவங்க வந்து ரூம் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. ரூம் வந்து 4 o'clockலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஏன்னா அவங்க வந்து 4 o'clock வரைக்கும்தான் டைம். அவங்களுக்கு இப்போ மணி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து மணி வந்து 5:30 ஆயிடுச்சு. நியர்பை வந்து ஒரு 1.5 மணி நேரமாக அவங்க வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்லா தூங்கிட்டேங்க, செம்ம தூக்கம், எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால நல்லா தூங்கிட்டேன். அதுவும் இல்லாமல் நம்ம கூட வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரூக்கு அதுக்கப்புறம் வந்து ராமலிங்கம் ரெண்டு பேரும் வராங்க. மொத்தம் நாங்கள் வந்து ஒரு 6 பேரும் வந்து சென்னைக்கு போயிட்டு இருக்கிறோம். இப்போ வேறு அவங்க வந்து அவங்க ஒரு மர்ம ரோட்டில் போனவங்க என்ன நினச்சி இருப்பாங்கன்னு தெரியல. சரி வாங்க நம்ம நேரில் போவோம், என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஹாய் கைஸ், சொல்லுங்க. ஹாய் கைஸ். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து உணவெல்லாம் கூப்பிட்டு நம்ம வந்து பாதி வழியில வந்து வந்துட்டு இருக்கிறோம். இப்ப எங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னா, மரக்காலம் கிட்ட வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு வந்து சாப்பிடறதுக்காக வண்டி நிப்பாட்டு இருக்கிறோம். என்ன ப்ரோ சம தூக்கமா? சரியான தூக்கம் முடியல. முடியல? நீ தானே ஃபர்ஸ்ட், நீ தான் தூங்கினியா? நான் நைட்டு நீ நான் தான் இன்னைக்கு 4 மணிக்கு எழுந்திருந்தேன் சொல்ல போற. இல்ல இல்ல, சரி ஓகே, சரி வாங்க போ. பாண்டிச்சேரி வந்தோம், அப்படியே போகுங்க. ஒரு சின்ன சென்னைக்கு இருக்கோம், ரிட்டர்ன் ட்ரிப் போயிட்டு இருக்கோங்க. அப்படியே சாப்பிடலாம் நினைச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு தான் சொல்லுங்க, இட்லியா பொங்கலா கேக்குறீங்களா? இட்லி இட்லியா ப்ரோ? அவனுக்கு சிப்ஸ் வாங்கி கொடுங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும். உங்களுக்கு சரி தூக்கமா பாத்தீங்க? மகாபலிபுரம் போற வரைக்குமே வந்து ரோடு வந்து ரொம்ப டேமேஜா இருக்குது. எல்லா இடத்துலயும் அந்த புலி பள்ளமாவே இருக்குது. ஆனா மகாபலிபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரோடு வந்து சூப்பராவே இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க. கஷ்டம் பார்த்தா இந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. இந்த ரோடு குழி குழியானதில் பார்த்தீங்கன்னா இந்த வைப்பு மிஸ் ஆகிடுச்சு. டோட்டலாக வந்து ஓவராக போயிட்டுருக்குது இந்த ட்ரிப்பு. எல்லோரும் செமையாக வந்து டயர்ட் ஆகிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா டயர் வந்து சுத்தமாக சரியில்லை, அது ரொம்ப வாபல் ஆகுது வண்டி. நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரம் தாண்டிட்டோம். நம்ம இப்போ மகாபலிபுரம் தாண்டிட்டு இன்னும் நம்ம வந்து போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் ஒரு 50 kilometers இருக்குது. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 இருக்கும். ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம் இன்றைக்கி. ஏன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜெண்டாக ஒரு வேலை இருக்குது, ஒரு 9:30க்குலாம் நம்மளுக்கு. அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். ஓகேங்களா? சரி வாங்க போய்ட்டு முடிஞ்சிடும். தெரியலாம் தூயினீங்க, என்ன தான் உங்களை பிரச்சனை? 2 மணிக்கு எழுதி போட்டால் விட்டு தான் இருக்கும். 2 மணிக்கு யாரும் எழுப்பணும், 4 மணிக்கு எழுதி போட்டது. என்ன டைம் டிராவலாக இருக்கு? ஒன்றாங்க பிரச்சனை, எங்கே தூயினீங்க? தூக்கம் இல்லை ப்ரோ. பேரே டைம் டிராவலர்னு வச்சுக்கினேன், டிராவல் பண்ண தூங்கலாமா? எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன், தூக்கமே இல்லை. சென்னை வந்து தெரியுது, சொத்து தெரியுது. என்ன ஊரில் இருக்கிறோம் தெரியுதா? ஈச்சம்பாக்கத்தில் இருக்கும். ஈஞ்சம்பாக்கம் கரெக்டு தான்ல? தெளிவாக தான் இருக்கீங்க, அதெல்லாம் பக்காவாக இருக்கும். ஆனால் தூங்கினதாக இருப்போம். ஆமாம், போய் வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியதுதான். ஃபுல்லாக ரெஸ்ட். இதுவரை பாண்டி தானே போயிட்டு வந்தோம், வேற எங்கேயும் போகணுமா? இருந்தாலுமே தெரியுமா? ஆட்டோ வந்துச்சு, மூணு பேர் ஓடுறாங்க.
கண்ணாடி இல்ல உடஞ்சு பார்த்தா கண்ணாடி அழகா ஊத்துன்னு கீழே வந்துருச்சு. அந்த ஆளுக்கு எதாவது ஆகல, அந்த ஆளுக்கு வந்து முட்டி கிட்டி எல்லாம் பெருத்துக்குச்சு. காட்டுக்கு எதாவது குளிச்சு சத்தம் கேக்குது. சமபிரசனுங்க வரும்போது குடியா தூங்கினேன். அந்த தோணுவாங்க. சென்னை வந்து ரீச் ஆயிட்டோம். இன்னும் வந்து உங்க வீடு ரொம்ப சீக்கிரமா டிராஃபிக் இல்லாம இருந்திருக்கோம். நல்லா கிளம்புறது வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா நம்ம வந்து சென்னைக்கு வந்துருச்சு ஆகும்போது ஒரு ரெண்டரை மணி நேரத்தை வந்துட்டோம். சென்னைக்கு வரும்போது டிராபிக் அதிகமா இருக்குது இந்த இடத்துல. ஆனா திருப்பி இந்த சைடு வரும்போது டிராபிக் இல்ல, டிராபிக் அவ்வளவு இருக்காது. அந்த பக்கம் தான் ஐடி கம்பெனி எல்லாம் இருக்கு இருக்கிறதுனால ஒரே பாப்புலேஷன் அதிகம் இல்ல. அந்த பாப்புலேஷன் காலையில அவன் எழுச்சி போய் ஆகணும். ஒரு கீவேர்டு இருக்குது உள்ளார போறதுக்கு. அது இல்லைன்னா உள்ளார அலோவ் பண்ண மாட்டாங்க. வேற நாங்க ஷாக் ஆயிடுச்சு. கீ ஆக்கவே உள்ள போறாங்க. ஆமா அதான், அது கூட நமக்கு தெரிஞ்சதுனால தானே விட்டாங்க. அது இல்லைன்னா அதுவும் கிடையாது, உள்ளார விட மாட்டாங்க. சரி ஓகேங்க, ரெண்டு நாள் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். இப்போ ஆக்சுவலாக வந்து போயிட்டு அவங்களும் வந்து இப்போ ரைடு இங்கே கிளம்புறாங்களா அடுத்தது. எங்கே போய் என்ன ஒரு ரைடு ஃபஸ்ட்டு தமிழ்நாடு பங்கி டாப் ஆர்த்தி வச்சுப்பாங்களாம் வச்சிருக்கேன். ஓகே இல்ல தெரியல.
அப்படியே ட்ராவலர் அருண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டைம் ட்ராவலர் அருண் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி மறக்காம ரோஷ் மோட்டோவ்ளாக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Okay, bye bye, Tata.